ஆஷாட நவராத்திரியின் முதல் நாளில் நம்ம ஜோதிமயம் யூடியூப் சேனல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். இது ஒரு அவசர பதிவாக கொடுக்க வேண்டியதை அடிச்சுங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. இந்த கொஷின் அத்தனைக்குமே வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பதில் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த அவசர பதிவு. ஒவ்வொரு நாளும் காலையில் ஜோதிமயம் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போடுவோங்க. அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள், அன்றைய திதி, அன்றைய நல்ல நேரம், அன்றைய ராகுகாலம், யமகண்டம் ஆகிய தவிர்க்க வேண்டிய நேரங்கள், இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம். அந்த ஷார்ட்ஸ்லே அன்றைக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுறோம், நம்ம சேனலில் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த டைம் நம்ம அந்த வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்து அந்த வீடியோ ஷார்ட்ஸில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸ் காலையில் போடுற ஷார்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கனாலே அன்றைக்கி ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ணுறோன்னா அதற்கான அறிவிப்பு காலையிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆஷாட நவராத்திரி சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதிவு இது. அதனால் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் காந்திங்கிறவங்க கலசத்தில் அரகஜா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக கலசத்துக்குள்ளே நீங்கள் அரகஜாவும் சேர்த்துக்கலாம், அதில் எந்தவித தவறும் கிடையாது. அடுத்ததான் சாய் சஞ்சனாவோட கேள்வி, கலசம் இல்லாமல் பூஜை செய்யலாமா? அதாவது ஒரு செம்பில் தண்ணீர் வச்சு மாவிலை மட்டும் வச்சு தேங்காய் வைக்காமல் கலசம் வைக்கலாமா, அப்படி பூஜை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, கலசம்னாலே தண்ணீரோ நவதானியமோ ஏதாவது வச்சு அதுக்கு மேலே மாவிலை வச்சு தேங்காய் வச்சாதான் அதுக்கு பேர் கலசம். நீங்கள் தேங்காய் இல்லாமல் வெறும் தண்ணீரும் மாவிலையும் வச்சா அதுக்கு பேர் கலசம் கிடையாதுங்க. அது இந்த தீர்த்தம் மாதிரி, நம்ம தீர்த்தம் வந்து என்ன செய்வோம், மாவிலை வச்சு தெளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் கலசம் நீங்கள் ப்ராப்பராக வச்சாலும் ஓகே, இல்லை கலசம் நீங்கள் வைக்காமலையும் நீங்கள் வந்து சாமி கும்பிடலாங்க. கலசம் வைக்காமல் எப்படி இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் உங்களுக்கு தர்றேன். அடுத்து விஜயாங்கிறவங்களோட கேள்வி, கலசத்தின் உள்ள பொருட்களை தினமும் மாற்ற வேண்டுமா? கலசத்தில் என்னென்ன பொருட்கள் போட்டு முதல் நாள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே இடத்துல அதே பொருட்களோட 9 நாளும் அதே இடத்துல அப்படியே தான் இருக்கணும். கலசத்தை வந்து இடத்தையும் மாற்றக்கூடாது, அதில் உள்ள பொருட்களையும் மாற்றக்கூடாதுமா? அடுத்ததான் மாலினி சரவணன் அவங்களோட கேள்வி, கலச தேங்காயை என்ன செய்யணும்? இப்போ கலசம் வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க, 9 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த கலசத்தில் உள்ள தேங்காயை எடுத்து சைவ சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த தேங்காயை பசுமாட்டிற்கு உணவாக கொடுத்துடலாம். இது வந்து ரெண்டில் எது செய்யணுன்றது உங்களுடைய விருப்பம், இந்த ரெண்டையுமே செஞ்சுக்கலாம். அடுத்ததான் கலையரசி ராஜா அவங்க வந்து, மண்பானையில் கலசம் வச்சுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக வச்சுக்கலாம், மண்பானையில் வைக்கலாம், செம்பு பாத்திரத்தில் வைக்கலாம், வெள்ளியில் வைக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான், வச்சுக்கலாம் தாராளமாக. அடுத்து தீபான்றவங்களோட கேள்வி, லேடிஸ் ப்ராப்ளம் இருந்தால் கலசம் வைக்கலாமா? அதாவது கலசம் இப்போ நீங்கள் வைக்கிறீங்க, திங்கக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை உங்களுக்கு வந்து லேடிஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கலசம் அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். உங்களுடைய குழந்தையோ இல்லை உங்கள் கணவரோ போய் தாராளமாக பூஜை செய்யலாம், நீங்கள் பூஜை அறைக்குள்ளே போகக்கூடாது. இப்போ திங்கக்கிழமை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, திங்கக்கிழமையே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 5 நாள் கழித்து நீங்கள் வந்து தாராளமாக என்ன செய்யலாம், பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய கலசம் வைத்து உங்களுடைய பூஜையை ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம நவராத்திரி கலசம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிலர் வந்து 9 நாளும் வைப்பாங்க, சிலர் 7 நாள் வைப்பாங்க, சிலர் 5 நாள் வைப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய குடும்ப முறைகள் வந்து எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுடைய கலசத்தை வச்சுக்கோங்க. சந்தியா அப்படிங்கிறவங்க அடுத்ததாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, நான் இன்றைக்கி இழுப்ப எண்ணெயில் 9 விளக்கு போட்டுட்டேன், இப்படி போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக 9 விளக்கும் போடலாம். நான் வந்து 5 விளக்கு போட சொல்லியிருக்கிறேன். இன்னொருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 9 விளக்கு போட சொன்னாங்கன்னா தாராளமாக போடலாம். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒரு பலன் கிடைக்குங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஏன் போட சொன்னேன்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் அகழ்வதற்காக நம்ம வந்து நல்லெண்ணெய் தீபம் போடுவோம், செல்வம் பெறுகிறதுக்காக நம்ம வந்து நெய் தீபம் போடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் போடுறீங்களோ அதற்கு தகுந்த தீபம் நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. சாய் சஞ்சனா சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக வராகியம்மனோட அருளால் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து நீங்கள் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்காக நாங்கள் கூட்டு வழிபாடு செய்யும் போது உங்களோட பெயரையும் வைத்து நாங்கள் உங்களுக்காக வழிபாடு செஞ்சுக்கிறோம். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சுக்கு நூறாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவது உறுதிங்க. அடுத்ததான் மகாலட்சுமி சந்திரா ஆரவ், இங்கே எல்லாருமே வந்து ஓம் வாராகி அம்மனே போற்றி எங்கள் சந்தேகத்திற்கு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கீங்க.
உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு எனர்ஜி பூஸ்டர் மாதிரிங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலில் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆகியிருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். கேள்விக்கான தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேங்க. இந்த ஆஷாட நவராத்திரி நன்னாளில் வாராகி அம்மனின் பூஜை முறைகளை பற்றி நான் பதிவு செய்த வீடியோவை பார்த்து கேள்விகள் மூலம் எங்கிட்ட பேசின உங்களுக்கும் இந்த மாபெரும் பாக்கியத்தை வழங்கிய வாராகி அம்மனுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம ஜோதிமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஜோதி மையத்திற்கான பேஜ் இருக்குங்க. ஸோ அதுலேயும் உங்களுடைய ஆதரவு கொடுக்குமாறு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் வாராகி தேவியே போற்றி போற்றி.